வெல்கம் டு யோகாம்பால். வாட்ஸ்அப் ஸ்டோர் எங்களோடது எப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும், அதுலேருந்து நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ற விளக்கங்கள் தொடர்ந்து வர வீடியோவில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் 7358118199, இன்னொரு நம்பர் 8454878199, இது ரெண்டையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் யோகாம்பால் ஷாப் அப்படின்னு சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்லாகை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை ஆட் டு த கார்ட் கொண்டு வந்துட்டு அதை நீங்கள் வந்துட்டு யோகாம்பாஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த திங்ஸ்லாம் நாங்கள் அனுப்பி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ப்ளஸ் அதில் என்னெல்லாம் அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் 2 பேக்கெட் 3 பேக்கெட் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். தீபாவளி ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம் வரிசையாக. ஆனால் ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஒரு மைசூர் பாக் பண்ணியிருக்கோம். பார்க்கல நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 இயர்ஸ் பேக் வந்து அந்த கீ மைசூர் பாக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு இதில் வந்து ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு மைசூர் பாக் பண்ணியிருக்கோம். போன வருஷம் பார்த்தீங்கன்னா மில்க் பவுடர் மைசூர் பாக் பார்த்துருக்கோம். இந்த வருஷம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா ஹார்லிக்ஸ் மைசூர் பாக். ஸோ மைசூர் பாக்லேயே இவ்வளோ விதம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா பழைய நாள்னு எங்கள் நாள்னா ஒரே ஒரு மைசூர் பாக் தான் உண்டு. அதுவும் இந்த ட்ரெடிஷ்னலாக அந்த புறப்புறன்னு வராது, அதுதான் இருக்கும். அதையே பல விதமாக கிண்டல் பண்ணுவாள். உங்கள் அம்மா ஒரு செங்கல் பண்ணி வச்சுருக்காளே அதை கொண்டு வா அப்படின்ற மாதிரிலாம் புக்கிலலாம் கிண்டலாக வரும். அந்த நாள்லலாம் தீபாவளி மலர்லலாம் வரும் அந்த மாதிரி. இப்போ வந்து விதவிதமாக மைசூர் பாக் வந்துடுத்து, சாஃப்ட் மைசூர் பாக்னு வந்துடுத்து, அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் வந்துருக்கு. ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதையும் நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு தான். ஸோ யாருக்கெல்லாம் இந்த ஹார்லிக்ஸ் மைசூர் பாக் பிடிக்குமோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுமோ. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சாஃப்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முக்கால் கப்பு கிட்டக்கு கடலை மாவு. இது வந்து ஜஸ்ட் நல்ல வாசனை வர வறுத்துப்போம். வெறும் இல்லை, இது வந்து எண்ணெய் விட்டு முதல்ல மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நெய்யும் விட்டு பண்ணணும். இது எண்ணெய் நெய் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி பண்ணுறது தான் இந்த ஹார்லிக்ஸ் மைசூர் பாக். எண்ணெய்னா கடலெண்ணெய் விடலாமான்னா கடலெண்ணெய் விட்டுறாதீங்கோ. குக்கிங் ஆயில் கிடைக்கிறது இல்லையா, சன்ஃப்ளவர் ஆயில், எத்தனை நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வாசனையே இல்லாத எண்ணெயாக ஏதாவது ஒரு எண்ணெய் யூஸ் பண்ணணும். அந்த கொஞ்சம் வாசனை வந்துட்டு கலர் மாற வேண்டாம், கடலமா வாசனை வந்தால் போடும். அடுப்ப அனுப்பிச்சுக்கிறேன். சமைச்சு எடுத்துட்டோம். 1/4 கப் ஹார்லிக்ஸ் பொடி இந்த கலக்கு, இதில் 1/2 கப் கிட்டக்க இப்போ நம்ம நார்மல் குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன். நெய்யும் 1/2 கப் போட்டுருவேன். ஸோ 1/2 கப் எண்ணெய், 1/2 கப் நெய் ரெண்டு விட்டு நல்லா 3/4 கப் கடலை மாவு, 1/4 கப் ஹார்லிக்ஸ் இது நல்லா கரைச்சி வச்சுக்கணும். இது சைடில் இருக்கட்டும். டோட்டலாக நம்ம 1 கப் கிட்டக்க கடலை மாவும் ஹார்லிக்ஸுமாக எடுத்தோம். 1 கப்பு 1/2 கப் கிட்ட நான் சக்கரை எடுக்கிறேன். 1/2 கப் கிட்ட தண்ணி, சக்கரை நல்லா கரையட்டும். இன்னொரு 1/2 கப் கிட்ட நெய் இருக்குது. இந்த நெய் தான் நம்ம மைசூர் பாக் கலரத்தை யூஸ் பண்ணிக்க போகிறோம். மெல்ட் பண்ணிவிட்டு எடுத்தோம் நெய்யெல்லாம் கரெக்டாக இருக்கும். லாஸ்ட் டைம் வந்துட்டு வெறும் மில்க் பவுடரையும் கடலை மாவையும் வச்சு எப்படி மைசூர் பாக் பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கோம். அதுக்கும் முந்தின வருஷமும் ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக் போட்டிருக்கோம். அதுக்கும் முன்னாடி வருஷம் முந்திரி பருப்பு மைசூர் பாக் போட்டிருக்கோம். கீ மைசூர் பாக் இனிஷியல் ஸ்டேஜில் போட்டது, நான் இன்னும் போடலில் திருப்பியும் பார்க்கலாம். பழச்சி பழச்சி கடந்தா மிச்சம் காரணிக்கும், அடுத்த வருஷம் பண்ணலாம். அது திருப்பியும் பழுஷ் இருக்குது, நீங்கள் தாராளமாக அதை போய் தேடி எடுத்து பார்க்கலாம். தேவைப்பட்ட வாழ்க்கைகளுக்கு பழுஷ் கிடைக்கல அப்படிங்கிற வாழ்க்கை பழுச்சி மழுஷ் கடந்தால் பிச்சைக்காரங்க அடுத்த வருஷம் தீபாவளி போட்டு பார்க்கலாம்.
சக்கரை நல்லா கரைஞ்சிட்டு ஆனால் சக்கரை ஃபுல்லாக கரைய விட்டுருவோம். கரையாமல் நீங்கள் இந்த கலவையை விட்டுனா அது சரி வராது. ப்ரொடக்ட்டுக்கு முன்னாடி உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஸோ இது இப்படியே கெட்டி ஆகணும். கொஞ்சம் நாளை கைவிடாமல் கலரின்ட்டுருக்கலாம். மீடியம் கையில் வச்சுக்கோங்க. அடுப்பு இன்னொரு ஹாஃப் கப் நான் இதை எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹாஃப் கப் இன்னொரு கால் கப் விட்டுருக்கேன். இல்லை கலர் எடுத்து எங்கள் ஹார்லிக்ஸ் வாசனை கம கமன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் திக் ஆனதுக்கப்புறமா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் திக்காக எடுத்துக்கணும். இந்த சைஸில் திருப்பி கட்டாப்பில் இருக்க கால் கப் நெய்யையும் விட்டுருக்கோம். மைசூர் பாக் அப்படின்னா நெய் நெய்னா மைசூர் பாக். அது இல்லாமல் நம்ம பண்ண முடியாது. இவ்வளோ உடனுமா மாமி அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா எஸ் ஒரு கப் கிட்ட நெய் வேணும், ஹாஃப் அ கப் கிட்டக்க எண்ணெய் இருக்கணும். அது இருந்தால் தான் அது சரியாக வரும். இந்த ஹார்லிக்ஸ் மைசூர் பாக்கு இது இதுதான் கரெக்டான. கீ மைசூர் பாக்கு அந்த சாஃப்ட் மைசூர் பாக்னு வச்சுக்கோங்க, 1:2 நெய் தான் வேணும்னே நான் சொல்லிடுவேன். அது வந்து நிச்சயமாக அதில் தான் இதுவாக இருக்கும். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டால் தான் இது வந்து ஒரு ஷேப்போடு வரும். அது கீ மைசூர் பாக் வந்து உங்களுக்கு நாழி ஆச்சுன்னா அது வந்து என்ன ஆகும்னா நெய் இருக 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 ஆறினா இருக்கினா அது டைட் ஆகும். இது வந்து உங்களுக்கு அப்படியே சாஃப்டாகவே வச்சுக்கிறதுக்கு அந்த எண்ணெயை நம்ம ஆட் பண்ணினா தான் அது சாஃப்டாகவே வச்சுக்கோம். இது மாதிரி ஒரு பேப்பரில் இது போட்டு வச்சுக்கோங்க. கரண்டி வச்சிருந்தது தான் இருக்கிறது வேறு ஒன்றும் இல்லை. சுடுறதே சரியாயிடும். இப்படி பார்த்தாலே தெரியும் நல்லா சுருட்டிட்டு வரும். எவ்வளோ நம்ம போட்டதுக்கு இப்போ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்ல ஒரு நுரைச்சுண்டு வந்துருப்பாங்க. எப்படி தயாராகிடுதுன்னு தெரியும்னா இது வந்து ஒட்டாமல் வரும் சுருண்டுண்டு. அட் த சேம் டைம் ஃபுல்லாக நுரைச்சி இப்போ கொஞ்சம் அங்கங்கே ப்ரௌனாக தெரியறதில்ல, அப்படி இல்லாமல் ஃபுல்லாக வெள்ளையாக ஆகிடும். அப்படி இந்த ஒரு கப்பு மாவுக்கு எவ்வளோ நாழி ஆகும்னு சொல்லி கேட்டேன்னா ஹார்ட்லி 20 minutes இது ரெடி ஆகிடும். 20-25 minutes இது ரெடி ஆகிடும். பக்கத்துலேயே இருந்து பண்ணிட்டேன்னா எல்லாம் நெய்யெல்லாம் உருக்கி வச்சுட்டு எண்ணெயெல்லாம் எடுத்து வச்சுட்டு கரெக்டாக பக்கத்துலேயே இருந்து பண்ணேன்னா 25 minutes மேலே இது அவசியமே இல்லை, முடிஞ்சுடும். இப்படி கையில் இப்படி தொட்டோன்னா ஈஷக்கூடாது, நல்லா கொஞ்சம் ஃபோமாக இருக்கணும். அப்போ தான் அதை எடுத்துன்னு இருக்கும். அடுப்பு சின்னதாக வச்சும் பண்ணணும். பார்த்தீங்கன்னாலே டிஃப்ரெண்ட்டாக தெரியுது அவங்களுக்கு. தயாராக இருக்கும். இது ட்ரீயில் நெய் தடவி பட்டர் பேப்பர் போட்டு வச்சுக்கோங்க ரெடியாக. இது கொட்டிட்டு அப்படியே ஒரு ஹாஃப் அன் அவர் விடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா விட வேண்டாம். 10 நிமிஷம் விடுங்கோ, அதுக்கப்புறம் துண்டம் போட்டுருங்கோ. அப்புறம் மெதுவாக எடுத்து நீங்கள் பீசஸ் இது பண்ணிக்கலாம். நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டேன்னா துண்டம் போடுறது அப்புறம் ஒரு அழகான ஒரு ஷேப்பில் வராது, ஷேப் இதுவாகவே வரும். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நுழைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா. இது தயாரித்து கம்ப்ளீட்டாக ஆறட்டும். ஒரு 10 minutes கழிச்சு இதை பார்க்கலாம். இப்போ கண்டிப்பாக போட முடியாது, 10 நிமிஷம் ஆறட்டும். 10-15 நிமிஷம் இருக்கலாம். நீங்கள் பட்டுக்கானால் 2 மணி நேரம் கழிச்சு இதை கட் பண்ணலாமான்னா அது கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ இப்போ ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். ஜோராக நல்லா இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உடைக்கிறதுக்கு ஒன்றும் எஃபர்ட்லெஸ்ஸாக உடையும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எல்லோரும் எனக்கு எப்படி இருந்து ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி.